ஸ்நான வகைகள். ஸ்நானத்தில் ஐந்து தினசு சொல்லியிருக்கிறது. இவற்றில் ஸ்நானம் என்றவுடன் நாம் நினைக்கிறபடி ஜலத்தை மட்டும் கொண்டு குளிப்பது வாருணம், வருண பகவான் சம்பந்தம் உள்ளது. இதை அவகாகமாக, அதாவது நாம் ஜலத்திற்குள் இறங்கி முழுகி பண்ணினால்தான் முக்கிய ஸ்நானம் பண்ணினதாக ஆகும். பாத்திரத்தில் வைத்து கொண்டு மொண்டு தலையில் விட்டு கொள்வது கூட இரண்டாம் பட்சம்தான். அதற்கப்புறம்தான் கவுனமாக கழுத்து வரை, இடுப்பு வரை என்பதெல்லாம். ஆக ஐந்து ஸ்நானங்களில் ஜலத்தால் செய்கிற வாருணம் ஒன்று. விபூதி ஸ்நானம் என்று இப்போது சொன்னதற்கு ஆக்னேயம் என்று பெயர். அக்னி சம்பந்தமுடையது என்று அர்த்தம். அக்னியில் பஸ்மமாக்கித்தான் விபூதி கிடைப்பதால் அதற்கு பஸ்மா என்றே பெயர் இருக்கிறது. ஜலம் விட்டு குழைக்காமல் விபூதியை வாரி பூசிக்கொள்வதை பஸ்மோத்தூலனம் என்றே சொல்கிறோம். பசுக்கள் செல்கிறபோது கிளம்புகிற அவற்றின் குளம்படி மண்ணை ரொம்பவும் புனிதமாக சொல்லியிருக்கிறது. அதற்கு கோதூளி என்று பெயர். பாலகிருஷ்ணனே இப்படித்தான் நீலமேக சியாமல காத்திரத்தில் பசுக்களின் தூள் சந்தனப்பொடி தூவினார் போல படிந்து கோதூளி தூசரிதனாக இருந்தானாம். ஒரு பசு மந்தை போகிறபோது அவை கூட்டமாக போவதாலேயே காற்றின் சலனம் அங்கே ஜாஸ்தியாகி குளம்படி மண் நிறைய கிளம்பும். இந்த கோதூளி நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே போய் நின்று கொண்டால் அதுவும் ஐந்தில் ஒரு வகை ஸ்நானமாகும். இதற்கு வாயவ்யம் என்று பெயர். வாயு என்கிற காற்றின் சம்பந்தமுடையது என்று அர்த்தம். காற்றால் தானே தூளி பறக்கிறது. அபூர்வமாக வெயில் அடிக்கும் போதே மழையும் பெய்வதுண்டல்லவா, அந்த மழை ஜலம் தேவலோகத்திலிருந்து வருகிற தீர்த்தத்துக்கே சமானம். அதனால் அந்த ஜலத்தில் குளிப்பதற்கு திவ்ய ஸ்நானம் என்று பெயர். எப்போதாவது இப்படி வெயிலோடு மழை பெய்துவிட்டால் உடனே நாம் அதில் போய் நின்றுவிட வேண்டும். மந்திர ஜலத்தை புரோக்ஷித்துக் கொள்கிறோம். தலையோடு கால் விட்டு கொள்ளாமல் அதை விரலால் தான் தெளித்துக் கொள்கிறோம். ஆபோஹிஷ்டா என்று சந்தியாவந்தனத்தின் போது, அதாவது முக்கிய ஸ்நானமாக நன்றாக குளித்துவிட்டே செய்கிற சந்தியாவந்தனத்தின் போது இப்படி மந்திரஜல புரோக்ஷணமும் செய்து கொள்கிறோம். பூஜை, ஹோமம், யாகம் முதலானவற்றிலும் கலசம் வைத்து அதிலுள்ள ஜலத்தை அபிமந்திரித்து கடைசியில் வாத்தியார் புரோஹிதர் தர்பை கட்டால் அதை எல்லாருக்கும் தெளிக்கிறார். இதுவும் ஐந்து ஸ்நானங்களில் ஒன்று. இதற்கு பிராமம் என்று பெயர். பிரம்மம் என்றால் வேதம், வேத மந்திரம் என்பது ஒரு அர்த்தம். அதனால் அபிமந்திரிக்கப்பட்ட தீர்த்த புரோக்ஷணத்துக்கு பிராம ஸ்நானம் என்று பெயர் கொடுத்திருக்கிறது. மந்திரம் சொல்லக்கூடாதவர்களுக்கு பகவன் நாமா இருக்கிறது என்று முன்னேயே சொன்னேன். நாமம் எல்லாமே மந்திரம்தான். பார்க்க போனால் எல்லா ஸ்நானமுமே பிராமம்தான். எந்த காரியமானாலும் அந்த காரியத்தை மட்டும் பண்ணாமல் அதோடு மந்திரத்தையும் சேர்த்து ஈஸ்வர ஸ்மரணையோடு ஈஸ்வர அர்ப்பணமாக பண்ணுவதாகத்தானே அத்தனை ஆச்சாரங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றிலே சிறப்பாக வருணனையோ வேறு ஒரு தேவதையோ மந்திரபூர்வமாக ஒரு கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி பிறகு அந்த ஜலத்தை புரோக்ஷித்துக் கொள்வது பிராமம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. உடம்பு அசக்தமாய் எந்த விதத்திலும் வாருண ஸ்நானம் செய்ய முடியாதவர்களுக்கு இந்த மந்திர தீர்த்த புரோக்ஷணமே அதனிடத்தில் கவுன ஸ்நானமாகிறது. பஞ்சபூதங்கள் என்னும் ஐம்பூதங்கள் ஐந்து ஸ்நானங்கள் என்று பார்க்கிறபோது வாருணம்தான் அப்பு, ஆக்னேயம் விபூதி என்பது தேயு, கோதூலி என்ற வாயவ்யம் வாயு. இவை தவிர பிராமம் திவ்யம் என்று இரண்டு சொன்னேன். பஞ்சபூதங்களில் பிருத்வியும் ஆகாசமும் விட்டு போயிருக்கின்றன. மந்திரங்கள் எல்லாம் ஆகாசத்தில் தான் சப்த தன் மாத்திரையாக வியாபித்திருக்கின்றன. அவற்றையே ரிஷிகள் யோக சக்தியால் நமக்கு பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்களை பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்று ஆசிரயித்திருப்பதாக சொல்லும்போது சப்தத்துக்குத்தான் ஆகாசம். இங்கே சப்தம் என்பது வேத மந்திரமே. ஆனதால் மந்திர தீர்த்த புரோக்ஷணமான பிராம ஸ்நானம் ஆகாச சம்பந்தமானது எனலாம். வெயிலின் போது பெய்யும் மழையான திவ்யமும் வானுலகிலிருந்து தேவலோகத்திலிருந்து வருவதாக கருதப்படுவதால் ஒரு வகையில் ஆகாச பூதத்தின் சம்பந்தமுடையதே. பிருத்வி பாக்கி இருக்கிறது,
வாயவியம் என்று சொன்னதில் கோதூளியில் தானே நிற்கிறோம். காற்றினால் எழுப்பப்பட்டு அந்த தூளி நம்மேல் படிவதால் அதற்கு வாயவியம் என்று பெயர் இருந்தாலும் வாஸ்தவத்தில் நம்மை அபிஷேகிக்கிற வாஸ்துவான குளம்படி மண் என்பது பிருத்விதான். ஜென்ரல் ரூலான வாருண ஸ்நானத்திலும் சுத்திக்காக தேய்த்து கொள்ளும் ருத்திகை புற்று மண் பிருத்விதான். இப்படியாக ஐம்பூதங்களுக்கான ஐந்து ஸ்நான வகைகள். முடிவில் எதுவானாலும் ஆத்மாவை பாபம் போக குளிப்பாட்டுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸ்நானம் ஐந்து வகை என்பது மட்டுமில்லை, அவற்றில் முக்கிய ஸ்நானமான நீராடலுக்கே ஐந்து அங்கங்கள் சொல்லியிருக்கிறது. சங்கல்ப சூக்த பட்டனம் மார்ஜனம் ச அகமர்ஷனம் தேவதா தர்ப்பணம் சைவ ஸ்நானம் பஞ்சாங்க உச்சியத்தே. முதலில் சங்கல்பம், எந்த கர்மாவானாலும் பாப பிராயச்சித்தமாகவும் பரமேஸ்வர பிரீத்திக்காகவும் இதை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் பண்ணி கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். முன்னேயே சொன்னபடி வேத சூக்தங்களை சொல்வது சூக்த பட்டனம். மார்ஜனம் என்பது ஆபோஹி ஷ்ரா முதலிய மந்திரத்தால் முதலில் ஜலத்தை புரோக்ஷணம் கொள்வது, அப்புறம்தான் உள்ளே முழுகி ஸ்நானம் செய்ய வேண்டும். அப்போது மூன்று தடவை அகமர்ஷன சூக்தத்தை ஜலத்துக்குள்ளிருந்து ஜபிக்க வேண்டும். இதுதான் ஸ்லோகத்தில் கூறப்படும் அகமர்ஷனம். அதற்கு பொழுது இல்லாமல் இக்கட்டு ஏற்பட்டால் காயத்ரியை முதலில் பாதம் பாதமாகவும் அப்புறம் முழுக்க சேர்த்தும், அதாவது மொத்தம் மூன்று தடவை ஜபிக்க வேண்டும். ரொம்பவும் அவசரம் தவிர்க்கவே முடியாது என்றால் பிரணவத்தை மூன்று முறை சொன்னாலும் போதும். இதையே தினப்படி ஆக்கி கொண்டு விடக்கூடாது. இது சோம்பேறித்தனத்திலும் அடங்காமையிலும் தான் சேர்க்கும். அவசர சமயத்திலும் ஆபத்து காலத்திலும் ஐயோ பூர்ணமாக ஆச்சாரப்படி பண்ண முடியவில்லையே என்கிற நிஜமான தாபத்தோடு கவுனமாக ஆச்சாரத்தை குறைத்து கொண்டு பண்ணினால்தான் பகவான் அந்த தாபத்தையே மெச்சி பூர்ண பலன் தருவானாதலால் மற்ற காலங்களில் இப்படி பண்ணினால் அதை மன்னிக்க மாட்டான். ஸ்நானம் முடிந்தவுடன் ஜலத்தில் இருந்து கொண்டே தேவ ரிஷி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் ஐந்தாவது அங்கமான தர்ப்பணம். குளியல் என்று சாமானியமாக தோன்றுகிற காரியத்துக்கு இத்தனை லட்சணங்களும் விதிகளும். இப்படியே ஒவ்வொன்றுக்கும் வாழ்க்கை அம்சங்களில் இண்டு இடுக்கு விடாமல் பல் தேய்ப்பதில் இருந்து ஆரம்பித்து புத்திரோத்பத்தி பண்ணுவது, ஒரு பிரேதத்தை டிஸ்போஸ் பண்ணுவது உள்பட இது சின்னது இது பெருசு, இதுதான் ஆத்மார்த்தமானது இது லோக சம்பந்தமானது என்று பிரிக்காமல் எல்லாவற்றையும் ஆத்ம சம்பந்தமாக்கி கணக்கில்லாமல் ஆச்சார விதிகளை கொடுத்திருக்கிறது. ஸ்நானம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதில் இவ்வளவு வகை சொன்னேன். அதற்கு முதலில் தூர்வை மிருத்திகை முதலியவற்றை தரித்து கொள்ள வேண்டும் என்று முன்னே சொன்னேன். ஸ்நானம் செய்வதற்கு இன்னும் அநேக ரூல்கள் இருக்கின்றன. வெளி சுத்தத்துக்கு மாத்திரம் என்றால் அழுக்கு போக நன்றாக தேய்த்து குளித்தால் மட்டும் போதும் என்று விட்டுவிடலாம். உள் சுத்தத்துக்கும் ஆனதால் நமக்கு தெரியாத புரியாத பிடிக்காத கூடத்தான் ரூல்களையும் இப்படி சுத்தியான ரிஷிகள் கொடுத்துள்ள சாஸ்திர பிரகாரம் ஃபாலோ பண்ண வேண்டும். உதாரணமாக ஒரு ஆற்றிலே ஸ்நானம் செய்யும் போது பிரவாகத்துக்கு அபிமுகமாக, அதாவது சூரியனை பார்க்க நின்று கொண்டு குளிக்கணும். கிரகணம் ஆசௌசம் சாவுத்தீட்டு சூதகம் பிரசவ தீட்டு முதலியவற்றில் அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளத்தில் ஸ்நானம் செய்ய நேர்ந்தால் எப்படி சூரியனுக்கு அபிமுகமாக பண்ணுவது? இம்மாதிரி விஷயங்களை கூட சாஸ்திரக்காரர்கள் யோசித்து ராத்திரியில் தடாக ஸ்நானம் செய்கிறவர்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அகத்தில் கிணற்றடியில் பாத்ரூமில் மொண்டு விட்டு கொண்டு ஸ்நானம் பண்ணுகிறவர்களும் கிழக்கு பார்க்கவே பண்ண வேண்டும். பொதுவாக எந்த கர்மாவுக்குமே எடுத்தது கிழக்கு, பித்ரு கர்மாவுக்கு மட்டும் தெற்கு. எந்த திக்கை பார்த்து பண்ணணும், எப்படி உட்காரணும், பத்மாசனத்திலே தியானம், சப்லாம் கொட்டி கொண்டு மற்ற காரியங்கள், ஆச்சமணம் பண்ணும் போது குந்தி கொண்டு, கையை எப்படி வைத்து கொள்ளணும், சங்கல்பத்தின் போது தொடையில் வலது உள்ளங்கையை இடது உள்ளங்கைக்கு மேலே, பிராணாயாமத்தில் மூக்கின் இன்ன பக்கத்தை இன்ன விரலால் பிடித்து கொள்ளணும் என்பது, ஆச்சமணத்தில் எந்த விரலை மடக்கி எந்த விரலை நீட்டணும் என்கிறது. இப்படி அநேகம்
ஒவ்வொன்றுக்கும் அளவு. ஆச்சமனத்துக்கு உளுந்து முழுகுகிற அளவு ஜனம் ஜலம். தர்ப்பணத்துக்கு ஒரு மாட்டு கொம்பு பிடிக்கிற அளவு ஜலம். கோஷ்ருங்க பிரமாணம் என்று இருக்கிறது. கையில் இடுக்கி கொள்ள, கீழே போட்டுக்கொள்ள எத்தனை தர்ப்பை, தர்ப்பணத்துக்கு எத்தனை எள்ளு, ஹோமத்துக்கு ஆஜ்யமோ நெய்யோ ஹவிசோ என்ன அளவு, எந்தெந்த வஸ்துவை எந்தெந்த பக்கம் பார்த்து வைக்கணும் என்று ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக, மைன்யூட்டாக, எலாபரேட்டாக, அம்சம் அம்சமாக, நுணுக்கமாக, விஸ்தாரமாக ஆச்சார விதிகளை சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. பழகினால் இத்தனையும் சுலபத்தில் வந்துவிடும். முடியுமா என்று மலைத்தால்தான் மலைத்து கொண்டே நிற்கும்படியாகும். ஒரு காரை ஓட்டுவது என்றால் எத்தனை தினசு சுவிட்ச் பிரேக் கியரை பழக்கத்திலே சரளமாக கையாள முடிகிறது. அனுபவஸ்தர்களான ஸ்ரௌதிகள் ஒரு யஜ்ஞத்தை பண்ணும்போது எப்படி டக் டக் என்று அத்தனை விதிகளின்படியும் அனாயாசமாக பண்ணி கொண்டு போகிறார்கள் என்று பார்த்தால் தெரியும். ஈடுபாடு இருந்துவிட்டால் எதுவும் முடியும்.